மழையில் டூனி குருவியின் புல் வீடு. டூனி அப்படின்னு ஒரு குருவி இருந்துச்சு. துணிங்களை தச்சுக்கிட்டு அதோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. டூனி குருவிக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட பேரு புஜ்ஜி குருவி. அப்பப்பா எவ்வளோ வேலை இருக்கு. ஒரு பக்கம் வீட்டு வேலைங்க, இன்னொரு பக்கம் துணிங்களை தைக்கணும், இன்னொரு பக்கம் புஜ்ஜியை ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்பதான் முடியுமோ. இப்படி டூனி குருவி தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க புஜ்ஜி குருவி வந்துச்சு. அம்மா, இன்னைக்கு எனக்கு லஞ்ச் பாக்ஸில் கிச்சடி தான் வேணும். எனக்கு மட்டும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே சேர்த்து தயார் செய். என்ன எல்லாருக்குமா? உனக்கு தெரியுமா, நம்ம ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதில் வேற எல்லாருக்கும் சமையல் செய்யணும் சொல்கிற. ஏற்கனவே எனக்கு தைக்கிறதுக்கு துணிங்க வேற நிறைய இருக்கு. இப்போ என்னால் முடியாது. நீ நான் செஞ்ச சப்பாத்திங்களை எடுத்துகிட்டு போ. என்னம்மா, நான் கேட்குற சமையல நீ செஞ்சே கொடுக்க மாட்ற. எனக்கு தினமும் சப்பாத்திங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்கு. எனக்கு இந்த சப்பாத்திங்களை சாப்பிடணுன்னே தோண மாட்டேங்குது. ஆமாம், நீ தான் துணிங்களை தச்சு நல்லா சம்பாதிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு? எப்போ பாரு நீ இந்த சப்பாத்தியே செய்கிற. அட, நான் சம்பாதிக்கிறத பற்றி பேசுகிற அளவுக்கு நீ பெரிய அழகிட்டியா என்ன? அந்த பணத்தெல்லாம் நான் எனக்காக ஒன்று சேர்த்து வைக்கல, எல்லாம் உன்னோட படிப்புக்காகவும் உன்னோட கல்யாணத்துக்காகவும். இப்போ பேச்சை நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு போ. இப்படி புஜ்ஜி குருவி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டூனி குருவிக்கிட்ட சிச்சு காக்கா வந்துச்சு. டூனி டூனி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஹா வா சிச்சு, இப்போதான் புஜ்ஜி ஸ்கூலுக்கு போச்சு, நான் மற்ற வேலைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா, இந்த முறை நான் உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படியா, என்ன அந்த நல்ல வார்த்தை? நானும் லூசி புறாவும் ரொம்ப நாளாகவே காதலிச்சுக்கிட்டு இருக்க விஷயம் உனக்கு தெரியும்ல? ஹா தெரியுமே. அந்த விஷயத்த நீங்கள் பெரியவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஹா, இப்போ தான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொன்னோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அடச்சிச்சு, நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரி. நீ காதலிச்ச பையனையே கல்யாணம் செஞ்சுக்க போகிற. அப்படியே நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் கூட பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் ஒரு நதி இருக்குல்ல, நாங்கள் அங்கே தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓஹோ அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஹா, எங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான துணியை நீ தான் தைக்கணும். சரி, அப்படியே தைச்சிடறேன். எனக்காக ஒரு நல்ல லெகங்கா வேணும், அப்புறம் லூசிக்காக ஒரு நல்ல ஷேர்வானி வேணும். ஒரே கலர் துணி தான் வேணும். நீ நல்லா தைச்சி கொடுப்பல்ல? ஹா, நான் நல்லா தைச்சி கொடுக்குறேன். நீ நான் தச்சித்தர லெகங்கால ரொம்பவே அழகாக இருப்பப்பாரு. இப்படி சிச்சு காக்கா அதோட ஆர்டரையும் ட்ரெஸ்ஸுக்கு அளவும் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. டூனி குருவி பஜாருக்கு போய் துணி தைக்க தேவைப்படுற எல்லா பொருளையுமே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. இப்படி டூனி குருவி அவங்களுக்கு துணி தைக்கிற வேலையை ஆரம்பிச்சுது. சிச்சு காக்காவுக்காக ஒரு நல்ல லெகங்காவும் லூசி புறாவுக்காக ஒரு நல்ல ஷேர்வானியையும் தச்சுது. இதை பார்த்து சிச்சு ரொம்பவே சந்தோஷப்பட போறா. இதனால எனக்கு பணம் கூட நிறைய கிடைக்க போகுது. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. டூனி ஒரு குடிசை வீட்டில் இருந்ததுனால மழை தண்ணி மொத்தமும் உள்ளே வந்துருச்சு. அவள் தச்ச துணிகள் எல்லாம் வீணாக போயிடுச்சு. ஐயோ என்ன இது, இப்படி ஆயிடுச்சே, தச்ச துணிங்க எல்லாமே இப்படி அழுக்காயிடுச்சே. இந்த துணிங்களை மட்டும் சிச்சு பார்த்தா என்னோட நிலைமை அவ்வளவுதான். இப்படி டூனி குருவி பயந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள சிச்சு காக்கா டூனியோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன டூனி, நான் சொன்ன ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடுச்சா? உனக்கு தெரியும்ல, நாளைக்கு தான் நான் சொன்ன அந்த ஃபோட்டோஷூட். அது அப்படின்னு டூனி குருவி நனைஞ்சு அழுக்காகியிருந்த அந்த துணிங்களை காட்டினா. ஐயோ என்ன இது, இப்படி செஞ்சு வச்சிருக்க, தலையெழுத்து. உன்கிட்ட போய் நான் இந்த வேலையை கொடுத்தேன் பாரு, பட்டணத்துல நல்ல டெய்லர்கிட்ட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ அப்படி சொல்லாத சிச்சு, மழை காரணமாக தான் இந்த தப்பு நடந்துருச்சு. நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நாளைக்கு காலையில் நீ வந்தனா நான் இதே மாதிரி ஒரு புது ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கு மட்டும் என்னோட ட்ரெஸ்ஸு ரெடி ஆகலை அப்படின்னா அப்புறம் உன்னோட அஜாக்கிரதையை பற்றி நான் ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணுருவேன். அப்புறம் ஒருத்தவங்க கூட உன்கிட்ட துணிங்களை தைக்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சிச்சு காக்கா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பஜாருக்கு போய் தேவையான பொருளை வாங்கிட்டு வரணும். மறுபடியும் டூனிக்குருவி பஜாருக்கு போய் மொத்த பொருளையும் வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியே அதை வச்சு லெகங்காவையும் ஷேர்வானியையும் தச்சு முடிச்சுது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
ஐயோ, மறுபடியும் மழை பெய்யுது, உடனே இந்த ட்ரெஸ்ஸ ஒரு பெட்டியில வைக்கணும் அப்படின்னு அந்த துணிய ஒரு பெட்டியில வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி நதிக்கிட்ட போச்சு. அங்க இருந்த புல்லுங்களை அதை எடுத்துட்டு வந்துச்சு. அப்படி எடுத்துட்டு வந்துட்டு அதை அதோட வீட்டுக்கூற மேல வச்சுது. இப்படி டூனி அந்த புல்லுங்களை வச்சதுனால அந்த வீட்டுக்கூரையில இருந்து மழை தண்ணி உள்ள வரவே இல்ல. இப்படி அதோட அறிவை பயன்படுத்தி புல்லுங்களை வச்சு அதோட வீட பாதுகாப்பா மாத்திருச்சு. அப்புறமா அந்த துணிங்களை சிச்சு காக்கா கிட்ட ஒப்படைச்சுது. ஆஹா, இந்த ட்ரெஸ் ரொம்பவே அற்புதமா இருக்கு. அப்படியே உன்னோட வீட்டுல கூட ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. எல்லாம் அந்த புல்லோட மகிமை. இப்படி டூனி குருவி அது கட்டின அந்த புல் வீட்டுல ரொம்பவே பாதுகாப்பா வாழ ஆரம்பிச்சுது. சிச்சு காக்காவின் கலப்பட தக்காளி. துணி குருவி எப்பவும் போலவே தக்காளியை விளைய வச்சு அதை மார்க்கெட்ல கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்துச்சு. அதுல கிடைக்கிற பணத்துல புஜ்ஜிய ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்குச்சு. புஜ்ஜி, என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கம்மா. அட, என்ன இது புஜ்ஜி? இந்த போனை வாங்கினதுல இருந்தே எப்ப பாரு இந்த போனை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. நீ இப்படியே இருந்தா அப்புறம் உன்னோட படிப்பு அவ்வளவுதான். அம்மா, ஒரு 5 நிமிஷமா, நான் அப்புறமா கண்டிப்பா புக்ஸை எடுத்து நல்லா படிக்கிறம்மா. ஹே புஜ்ஜி, நீ இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தனா அந்த போனை எடுத்து நான் நெருப்புல போட்டுருவேன். ஐயோ அம்மா, நான் இந்த போனை வச்சு எவ்வளோ நல்ல வேலையெல்லாம் செஞ்சேன்னு தெரியும்ல. நஷ்டத்துல இருந்த உங்க வியாபாரத்துக்கு இந்த போன் மூலயமா தான் லாபமே வந்துச்சு. இந்த போனை வச்சு அந்த சிச்சு காக்கா செஞ்ச மோசடியை நான் ரெக்கார்ட் பண்ணதுனாலதான் இப்ப இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் உங்ககிட்டயே தக்காளிய வாங்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ அந்த சாக்கை வச்சுக்கிட்டே இப்படி போன் பாத்துக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தா உன்னோட ஆரோக்கியமும் கெட்டு போயிடும், அப்புறம் உன்னோட படிப்பு கூட வீணாகும். சரிம்மா, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நான் இந்த போனை ஓரமா வச்சுட்டு நான் போய் படிக்கிறேன். அப்படி புஜ்ஜிக்குருவி படிக்க ஆரம்பிச்சா. இந்த பக்கம் சிச்சு காக்கா கோவத்துல ரொம்பவே கொந்தளிச்சு போயிருந்துச்சு. அந்த டூனிக்கும் புஜ்ஜிக்கும் எவ்வளவு திமிரு! என்னோட வியாபாரத்தையே அவங்க நாசமாக்கிட்டாங்க. அந்த புஜ்ஜிக்குருவி தம்மா துண்டு கூட இல்ல. ஆனா நான் செஞ்சது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் காட்டிடுச்சு. சே, அது அப்படி செஞ்சதுனாலதான் நான் செஞ்ச கலப்பட தக்காளி வியாபாரம் கெட்டு போச்சு. நான் ஆயிரக்கணக்கா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என் வியாபாரத்தையே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சிச்சு காக்கா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவளுடைய அக்காவான மிமி காக்கா அங்க வந்தா. ஹேய் சிச்சு, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? உன்னோட வியாபாரம் நின்னு போயிடுச்சா? ஆமாக்கா, என் கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். நீ அனுப்பிச்ச அந்த இன்ஜெக்ஷனை நான் என்னோட தக்காளிங்களுக்கு போட்டேன். ஒரு ஒரு தக்காளியும் நல்லா பூசணிக்க அளவுக்கு மாறுச்சு. அந்த தக்காளிங்களை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் பஜார்ல வித்துட்டேன். ஆனா அந்த டூனி குருவியோட பொண்ணு புஜ்ஜி குருவி இருக்குல்ல, அது வந்து நான் செஞ்சது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போட்டு காட்டிடுச்சு. அன்னிலிருந்து இதோ நான் இப்படி வீட்லயே உக்காந்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு வேலைய பாத்திருக்கா அந்த குருவி? ஆமாக்கா, எப்படியாவது அந்த குருவிங்களை பழி வாங்கணுக்கா. அதுங்களை பழி வாங்கறத ஓரமாவே, முதல்ல நீ உன்னோட வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பி. வியாபாரமா மறுபடியும் ஆரம்பிக்கணுமா? இந்த ஊர் ஜனங்க மட்டும் என்ன மார்க்கெட்ல பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன கல்லாலேயே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குதான் நீ முதல்ல ஊர்ல இருக்கிற பறவைங்க கிட்ட நம்பிக்கையை கொஞ்சம் சம்பாதிச்சுக்கோ. முதல்ல ஊருக்குள்ள போ. நீ நல்லா மாறி போயிட்ட மாதிரி அவங்க கிட்ட சொல்லு. அப்படியே நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேளு. இனிமே நான் நியாயமா வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லு. சரி அக்கா. அப்படி சிச்சு காக்கா அங்கிருந்து மத்த பறவைகளை பாக்குறதுக்காக போச்சு. அட, எதுக்கு இங்க வந்த? மறுபடியும் என்ன மோசடி செய்யலாம் இங்க வந்த? ஆமா, கண்டிப்பா இந்த மோசடி காக்கா ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கு போல. இன்னும் எதுக்கு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கல்லெல்லாம் இதை அடிச்சு விரட்டுங்க. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானு முன்ன மாதிரிலாம் இப்போ இல்ல. இப்போ ரொம்பவே நான் மாறி போயிட்டேன். எனக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன். என்ன கூட எப்பவும் போல காய்கறிங்களை விக்க விடுங்க. அப்படி சிச்சு காக்கா எல்லாருடைய காலையும் வந்து விழுந்துச்சு. எல்லாருமே சிச்சு காக்கா அழுறத பார்த்து அது உண்மையிலே மாறிடுச்சு அப்படின்னு நம்பிட்டாங்க. சரி சரி, இனிமே நீ கூட இந்த மார்க்கெட்ல காய்கறிங்களை விற்கலாம். அதை கேட்டு சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா மிமி காக்காவை பாக்குறதுக்கு வந்துச்சு. என்ன சிச்சு, அந்த பறவைங்க என்ன சொல்லுச்சுங்க? அந்த முட்டாள் பறவைங்க என்ன அப்படியே நம்பிடுச்சுங்க. நீ இதோட இப்படியே இருந்துராத. நீ உடனே இன்னொரு விஷயத்தையும் செஞ்சாகணும். என்ன அது? இதோ
இந்த கெமிக்கல் தண்ணியை கொஞ்சம் பாரு, இதுல நீ தக்காளிங்களை போட்டு முக்கணனா அதோட சுவை இன்னும் அதிகமாகும். அப்புறமா நீ இந்த தக்காளிங்களை ஊர்ல வித்துரு. இந்த வாசனைக்கும் சுவைக்கும் எல்லாருமே உன்கிட்ட தான் தக்காளியை வாங்குவாங்க. அப்படியே சிச்சு, காக்கா விம்மி காக்கா கொடுத்த ரசாயனத்துல அந்த தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்கவும் செஞ்சுது. அதோட சுவையும் அதோட வாசமும் நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் சிச்சு கிட்டிய வந்து தக்காளி பழத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, இந்த மோசக்கார சிச்சு மறுபடியும் வந்துருச்சு. இந்த முறை கூட அது தக்காளியில கண்டிப்பா எதனா கலந்துருக்கும். ஆ, இருக்கலாம். கண்டிப்பா அது ஏதோ ஒன்னு செஞ்சிருக்கு. பாரு, மறுபடியும் நம்ம வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு. நம்ம கையில என்ன இருக்கு புஜ்ஜி? இனிமே எல்லாத்தையும் கடவுள் தான் பாத்துக்கணும். ஆனா நம்மளும் ஏதோ கொஞ்சமாவது முயற்சி செய்யணும்ல. அப்படின்னா போனை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறியா? நான் என்ன செய்யறேன்னு நீயே பாருமா. அப்படி சொல்லி புஜ்ஜி குருவி சிச்சு காக்கா வீட்டுக்கு போச்சு. சிச்சு காக்கா வீட்டுக்கு போன அந்த நேரத்துல மிமி காக்காவும் சிச்சு காக்காவும் ரசாயனத்துல தக்காளி பழத்தை போட்டு எடுத்ததை பார்த்துச்சு. அதை எல்லாத்தையுமே புஜ்ஜி அவளுடைய மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டா. என்ன, மறுபடியும் நீ வீடியோ எடுக்கிறியா? ஹா, இன்னைக்கு நீ நல்லா மாட்டிக்கிட்ட. உன்னை நாங்க ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு அனுப்புறோம். நான் ஒன்னும் வீடியோவே எடுக்கல. என்ன, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்க இப்போ செஞ்சது எல்லாமே எல்லாரோட போன்லயும் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. நான் ஒன்னும் வீடியோ எடுக்கல, இது ஃபேஸ்புக் லைவ். எல்லாரும் நீங்க செஞ்ச வேலைய எப்பவோ பாத்துட்டாங்க. இனிமே உங்க கதை அவ்வளவுதான். அப்படி புஜ்ஜி அதோட புத்திசாலித்தனதுனால எல்லாரையுமே மாட்டி விட்டுச்சு. பறவைகள் எல்லாரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சே கொண்டுட்டாங்க.